ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு கீர்த்து ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டான்சானியாவோட ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஊரில் மரவள்ளி கிழங்கு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து இவங்க கசாவான்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மரவள்ளி கிழங்கு கட் பண்ணிக்கலாம். இந்த மரவள்ளி கிழங்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால சென்டரில் கட் பண்ணிக்கிறோம். எப்பயுமே வந்து சைட்ஸில் கொஞ்சம் காஞ்சி போயிருக்கோம், அதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த தோலெல்லாம் பீல் பண்ணி எடுத்துடலாம். நைஃப் வச்சு நீங்கள் எடுத்தீங்கனாலே ரொம்ப ஈஸியாக வந்து இந்த தோலெலாம் வந்து ரிமூவ் ஆகிடும். இந்த கிழங்கை சென்டரில் கட் பண்ணிவிட்டு மீடியம் சைஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்னதாக கட் பண்ணிடாதீங்க, சின்னதாக கட் பண்ணிங்கன்னா வேக வைக்கும் போது குழஞ்சிற நிறைய சான்சஸ் இருக்குது. மீடியம் சைஸாக கட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வேக வைக்கும் போது அது குழையாமல் வந்து உங்களுக்கு நல்லா குக் ஆகி வரும். இந்த கிழங்குக்கு நடுவில் நார் மாதிரி ஒரு லேயர் இருக்கும், அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. அகைன் இதை ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரில் இந்த கிழங்கெல்லாம் சேர்த்து வேக வச்சு எடுக்க போகிறோம். நீங்கள் குக்கர் யூஸ் பண்ணாமல் வெறும் பாத்திரத்தில் கூட தண்ணி வச்சு இந்த கிழங்கெல்லாம் வேக வைக்கலாம். கிழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும், நிறைய தண்ணி சேர்க்காதீங்க, அப்புறம் கிழங்கு வந்து குழஞ்சிரும். கிழங்குக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2-3 விசில் விட்டால் போதும், அதை விட அதிகமாக விட்டிங்கன்னா கிழங்கு வந்து குழஞ்சிரும். அகைன் இதை நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ வந்து ஒரு 2-3 விசில்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். 3 விசில்ஸ் விட்டு எடுத்தாச்சு. இப்போ இந்த கிழங்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிழங்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ அதை டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் வேக வச்சுருந்த கிழங்கெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து இந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஒரு சைட் ஃபுல்லாக கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ அதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான் டான்சானியாவோட ஸ்பெஷல் ரெசிபி கசவா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் தூவி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கீர்த்து ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.